என்ன உனக்கு மூணு இல்ல
சொல்லுங்க என்னுடைய தந்தை யாரு தெரியுமா? தெரியலையா? சொல்லுங்க. முக்கடவுள் பிரம்மதேவன், சிவன்முகம் படைத்த பிரம்மதேவன், சிவன்முகம் படைத்த பிரம்மதேவன், சக்தி லோகத்தை ஆளக்கூடியவர், சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன், சர்முகம் படைத்த பிரம்மதேவன். அவங்க பையனே? ஆமா. எப்படி பிறந்தே தெரியுமா? எப்படி பிறந்தீங்க? நானும் எனது தந்தையாகிய தந்தையரோ பிரம்மரோ பிரம்மதேவனோ பிரம்மதேவனோ ரம்பை ஊர்வசி மேனகை, ரம்பை ஊர்வசி மேனகை, ரம்பை ஊர்வசியா, ரம்பை ஊர்வசி மேனகை, மேனகை திலோத்தமை, திலோத்தமை ஆகிய நாட்டியமாடர்கள், நாட்டியமாடர்கள் நடனம் ஆடிக்கொண்டு நடனம் புரிந்து கொண்டிருந்தன. நடனம் புரிந்து அதை கண்டு கழித்த எனது பிரம்ம எனது தந்தையாரோ தந்தையார் பிரம்மதேவர் ஊர்வசி மேல் மோகம் கொண்டார். ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு என் தந்தைக்கு ஊர்வசி மேல் ஆசைப்பட்டு ஊர்வசியை சேர நினைத்தார். அவ்வண்ணம் ஊர்வசியின் இது இப்படியே போனா பெரிய விபரீதம் ஆயிடுமோ என்று ஊர்வசியோ நாட்டிய நடனை விட்டு பூலோகத்தை நோக்கி ஓட என் தந்தையோ பிரம்மதேவர் ஊர்வசியை பின்னோக்கி சென்றார். ஊர்வசி வண்ணான் வீட்டில் கழுதை இருப்பதை பார்த்தார். போனா இந்த போனா விட மாட்டாரு நினைச்சிட்டு கழுதை இருப்பதற்கு கழுதையாக உருமாறினார். கழுது உருமாறிய பிறகு என் தந்தையும் கழுதையாக உருமாறினார். ஒரு ஆண் கழுதியா உருவாருனாங்க, ஆண் கழுதியா உருவாங்க. அம்மா ஒரு பெண் கழுதியாவும் ஆண் கழுதியா உருவாருனாங்க. என் தந்தை என் தாயோ இதை கவனித்துக் கொண்டிருந்தார். இதை இப்படியே விட்டா பெரிய விபரீதம் ஆயிடுமோ என்று ஊர்வசி கழுதியா மாறியதை பார்த்து என் தாயும் கழுதியாக மாறி என் தந்தையுடன் சேர்ந்தார். நானும் மூணே முக்கால் வினாடிகளில் நாளில் பழமொழி போல் மூணே முக்கால் நாளிகள் அதனால்தான் வளர்ந்தோன் கழுதைக்கு பிறந்தவன் என்று சொல்லுகிறாங்க. பிறப்பின் முகவரியே இதுதான். மற்ற விஷயம் தெரிவிக்கிறேன். பாட்டி வேற கோச்சி மூஞ்ச பாக மாட்டேன் சொல்லிட்டு இந்திரலோகத்துல தேவர்கள ஏதாவது ஒரு அரக்கன் ஏதோ ஒரு வழியில வந்து சிறப்பிடிச்சிருவாங்க. ஆமா, ஏதோ ஒரு வழியில ஆமா. அதனால நான் என்ன பண்ணுவேன்? ஞானதிஷ்டியால ஆமா, நான் என்னுடைய ஞான திருஷ்டியால கண்டு கலகம் செய்து அவர்களை நல்லமுடன் மீட்டு தருபவன். அப்படியா? நானே ஆமா நாரதர் கழகம் நன்மையில்தான் முடியும். ஆமா ஆமா. நானும் முன்னொரு காலத்தில் தக்க
தக்காளி சாபத்தினால் தக்காளியின சாபத்தினால் எனக்கோ ஒரு நாளைக்கு ஒரு சாபம் செய்யலாம் ஒரு கலகம் செய்யாவிட்டால் ஒரு கலகம் செய்யலனா மூளை வெடித்து கிடப்போதா நம்ம வந்து கலகம் செய்தா எதுவுமே நல்லதுதான் கலகம் தெரிஞ்சு விட்டு சொல்ல வேண்டும் நம்ம எனது தாத்தா கைலாயம் கைலாயம் சென்று என் தாத்தா பாட்டியிடம் ஒரு கலகத்தை செய்ய வேண்டும் அவன் குடும்பத்துக்கு உனக்காவது கலகம் கத்துக்கிட்டீங்க என்ன கலகம் சொல்ல முடியுமா கைலங்கிரி செல்ல வேண்டும் கைலங்கிரி தாத்தாவும் பாட்டி பார்க்க போற தாத்தாவும் பாட்டி அது எப்படி என்றால் சந்தாதிக்கூடிய நாரத மகாமுனிவர் கைலாயத்தை தேடி வர கைலாயத்தை அண்ணரக்கூடிய 2011 நேற்றத்தை பழைய தருளிய முக்கந்தாரிய பரமக்கடவுள் சபாநாடி வருகின்றார் அண்ணாவால் கை தொடரும் Yeah.
தப்பால வந்து போயிடு என்னை உற்று நோக்கி பார்த்தா என்ன யார் என்று தெரிந்து கொண்டாயா சுவாமி அறியாமலுக்கு நந்திகாவன் எனக்கு தெரிந்தாலும் சபையாருக்கு தெரியும்படி தெளிவாக சொல்லுங்க எப்படி சபையாருக்கு தெரியும்படி தெளிவாக சொல்லுங்க தெரிந்து மற்ற விஷயங்கள் எப்படி என்றால் அமர்ந்திருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய ஆயிரம் இரண்டாயிரம் நேத்திரம் நான் ஏறக்கூடிய காலையோ காலையோ ஆமா வாகனம் வாகனம் நேத்திரம் என் திருச்சியில் இருந்தக்கூடிய கங்காதேவி கங்காதேவிக்கு சின்ன கொண்டாடி மான் மழு சூலகபாலம் அதுக்கு அப்படியே ஆகட்டும் ஒரு காலத்தில் மகனாகப்பட்டவன் மக விஷ்ணுக்கும் மருமகப்பட்டவனுக்கும் பிரம்மதேவனுக்கும் இருவருக்கும் தேவர்களுக்கும் எப்படி தெரியுமா மாமனுடைய பாதத்தை யார் பார்க்கிறார்களோ உலகத்தில் பெரிய தர்மத்து போல் பகவானோ யாரே பாதத்தை பார்க்கிறீர்களோ அன்னவர் தான் முதல் கடவுள் என்று தெரியவர்களே மூணு பேருக்கும் அப்படி இருக்கும்போது என் மற்றவர் ஆலய கண்ணன் வராக்கி அவதாரமாக என்னை பூமியை தொலைத்துக் கொண்டு வந்து பன்றி அவதாரம் அவதாரமாக எடுத்து வந்து முகமெல்லாம் உயிரமாகத்தான் ஓடுது அதனால பூமியை தொலைத்து வர முடியவில்லை மகிமையாக மட்டும் தர்மதேவன் அன்னப்பச்சி அவதாரமாகத்தான் எடுத்தான் ஒன்னும் முடியவில்லை என பார்க்கவில்லை நானும் எத்தனை ஆண்டு காலமா போயிருக்கிறாரு போயிருக்கிறார் ஆறாண்டு காலமாக அவரோ நெற்றிக்கண்ணை லேசாகத்தான் அசைக்கினேன் என் சிறசில் இருக்கக்கூடிய தாயமுகப்பட்டது வந்து கொண்டிருக்கிறேன் அந்த நேரத்திலே பிரம்மதேவன் மற்றவன்